பிரதானமாக கொள்கை வச்சது மாட்டான் தோட்டத்துக்கும் அந்த மல்லிகைக்கும் வந்து மனம் உண்டுன்னு அந்த ஒரு பிரதானமான வந்து ஒரு கொள்கையின் அடிப்படையில் எல்லோரும் மதிக்கப்பட வேண்டும் என்ற அந்த மனப்பான்மை பிரிஞ்ச அண்ணாவுக்கு உண்டு. அந்த வழியில் நம்முடைய புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவும் இப்போ புரட்சி தலைவி வழியில் வந்து நாங்களும் இருக்கோம். ஆனால் அவருடைய சொந்த தோட்டத்திலேயே திமுகவுடைய சொந்த தோட்டத்திலேயே இன்றைக்கி அந்த மனம் இல்லை. அவங்க அப்பா வந்து ஊருக்கு தலைவராக இருக்கலாம், ஆனால் இவர் பேருக்கு தான் தலைவர் இவர். நெக்ஸ்ட் க்வெஸ்டின். சார், இந்த அமித்ஷாவுக்கு அழைப்பு கொடுத்ததாகவும் அமித்ஷா அதை வந்து மறுத்ததாகவும் சொல்கிறாங்க. யார் அமித்ஷாவுக்கு இந்த விழாவில் பங்கெடுக்கணும் அப்படின்ட்டு யார் திமுக அழைப்பு கொடுத்ததா? திமுக வந்து எப்போதுமே வந்து ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால், கூலுக்கு ஆசை மீசைக்கு ஆசை, இந்த டபுள் கேம் அப்படின்றத ஒரு நான் சொல்கிறேன் நான் முடிச்சிடறேன். அது அதாவது ஒரு டபுள் கேம், ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால், கூலுக்கு ஆசை மீசைக்கு ஆசை. இதில் வந்து இந்த ரெட்டை வேஷம் போடுறதில் இப்போ இல்லை, அவங்களுடைய ஆர்ஜின் முழுமையான அளவுக்கு தொன்று தொட்டு அதை வந்து ஃபாலோ பண்ணுறவங்க தான். அதை வந்து இப்போவும் ஃபாலோ பண்ணிவிட்டு அது வந்து ஒரு காங்கிரஸுக்கு வந்து ஒரு எச்சரிக்கைன்னு கூட சொல்லலாம். அதில் காங்கிரஸ் தான் இதை பற்றி வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும், கூட்டணி எப்போ வேணாலும் வந்து அவங்க வந்து மாற்றுறதுக்கு நிறம் மாறுறதுக்கு அவங்க வந்து வசதியாக அதுக்கேற்ற மாதிரி வந்து அவங்க பிளான் பண்ணுவாங்க. அதில் எந்த மாறுபட்ட கருத்தில் எங்களை பொறுத்தவரையில் வந்து ஒரு மிக வந்து ஒரு ஆணித்தரமாக அதே நேரத்தில் ஒரு உறுதியாக இருக்கிறது. உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம், எதிர்க்க வேண்டியதை எதிர்ப்போம், ஆதரிக்க வேண்டியதை ஆதரிப்போம், மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்துக்கு தனி சுயாட்சி, இதுதான் எங்களுடைய பிரதான கொள்கை. எனவே 17 வருஷம் வந்து தமிழ்நாட்டை அடகு வைத்து விட்டு தமிழ்நாட்டுடைய உரிமைகள்லாம் தாரை வார்த்து விட்டு அந்த அடிப்படையில் வந்து இன்றைக்கு ஒன்றும் தெரியாத பிள்ளையை போல் இன்றைக்கு தொட்டிலையும் பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலே ஆற்றுகின்ற கதையாகத்தான் இன்றைக்கு திமுகவுடைய கதை இருக்கின்றது. அதை நீங்கள் கேட்ட ரெண்டு கேள்விக்குமே மத்திய அரசு தான் அவர் கேட்டிருக்காரு. நீங்கள் இவர் கேட்ட ரெண்டு கேள்வியுமே வந்து மத்திய அரசு தான். அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது சகோதரி தமிழிசை, அவங்க தான் வந்து பதில் சொல்லுவோம். இந்த கேள்வி வந்து ஒரு பிரைம் மினிஸ்டரோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்கும்போது அவங்கள கேட்கணும். ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் இஷ்யூவில் போய் என்ன கேட்குறதுல எந்த ஒரு ஒரு உரிமை இல்லை. அரசியல் பொறுத்தவரையில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சமுத்திரம், யார் வேணாலும் கிளாஸ்ல தண்ணி மொண்டு குடிச்சிடலாம், அதுல ஒன்றும் மாறுபட்ட கருத்து என்பது கிடையாது. அதனால் அவர் குடிக்கிறதுல வந்து சமத்துவத்தில் வந்து தண்ணி எடுத்து குடிக்கிறதுல நாங்கள் வந்து அப்ஜெக்ஷன் பண்ண போகிறோம். அது வந்து இஸ் நாட் த அத்தாரிட்டி. அவர் வந்து அதை வந்து தம்பி நீங்கள் எப்படி போனீங்களோ உங்கள் பார்த்து பேச முடியாது. அவரை பொறுத்தவரை வந்து இதை சொல்லுவதற்கு வந்து ஒரு ஆதாரம் படைத்தவர் இல்லை. அதை வந்து யாரை வந்து அறிவினல் அமர்த்தணும், யார் அறிவினல் அமர்த்தக்கூடாது, யார் மக்களுக்கு தொண்டாற்றுபவர்கள், மக்களுக்கு உற்ற நண்பர்கள் என்பதெல்லாம் மக்கள் தான் வந்து தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கிறாங்க ஒழிய விஷாலோ இல்லை வேறு வகையான விஷயங்களோ கிடையாது. இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. எனவே தேர்தல் வரும்போது நிச்சயமாக மக்கள் வந்து அந்த திட்டங்கள் அவர்களை எப்படி சென்றடைகின்றது, என்னெல்லாம் வந்து நல்ல திட்டங்கள் தீட்டப்படுகிறது, அதெல்லாம் வந்து அதை உணர்ந்து நிச்சயமாக எங்களுக்கு வாக்களிப்பார்கள். மீண்டும் நாங்கள் தான் வந்து எந்த தேர்தல் வந்தாலும் வருவோம், எந்த தேர்தல் வந்தாலும் நிச்சயமாக வருவோம். அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. எதுங்க? ஆமாம், அல்ல நீதிமன்றத்தில் இல்லை, நீதிமன்றத்தில் வந்து ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் அடிப்படையில் வந்து ஒரு பொதுநல வழக்கு தொடர்ந்து அந்த அடிப்படையில் நீதிமன்றம் சில அப்சர்வேஷனோ சில கருத்துக்கள் வந்து சில ஒரு தெளிவுரையோ இல்லைனா ஒரு தீர்ப்பு கொடுக்குது. ஸோ அது வந்து அதை பொறுத்தவரை அந்த துறை வந்து நிச்சயமாக வந்து அது குறித்து வந்து நீதிமன்றத்தில் அதை விளக்கு அளிக்கும்.
சார், ஓபிஎஸ் அணிக்கும் இபிஎஸ் அணிக்கும் பிரச்சனை இருப்பதா வந்து சொல்றாங்க. யார், கமலஹாசனா? கமலஹாசனை பொறுத்தவரை வந்து தேர்தலில் போட்டியிடுகிறோம் சொன்னால் அது ஒரு விஷயம், போட்டியிடவில்லை என்று சொன்னால் அது விஷயமே இல்லை. அப்புறம் அது வந்து நல்ல ஒரு பெரிய ஜகா வாங்கிட்டார் அவர் கமலஹாசன் பொறுத்தவரையில். அதனால் வந்து அவருக்கு தேர்தல்னாலே ஒரு பயம், ஒரு அலர்ஜி. அதனால் நிச்சயமாக வந்து எந்த தேர்தலையும் அவர் நிச்சயமாக போட்டி போட போகிறது கிடையாது. சார், ஓபிஎஸ் இபிஎஸ் அணிக்கிடையே விரிசல் ஏற்பட்டிருப்பதாகவும், மதுசூதன் மீது சம்பந்தமாக தொடர்ச்சி அவங்ககிட்ட முதலமைச்சரை சந்தித்து புகார் தெரிவித்ததா சொல்கிறாங்க. உண்மையில் என்ன சார் சம்பவம்? இதெல்லாம் நல்ல அழகான ஒரு கற்பனையான ஒரு சிந்துபாத் கதை போல நல்ல புனையப்பட்ட ஒரு அருமையான கதை இது. அவரும் சொல்ல அந்த மாதிரி பிரச்சனைகள் இல்ல, அந்த கேள்விக்கும் இல்ல வாய்ப்பும் இல்ல. தனியா வந்து சந்திக்க வேண்டிய சூழல் என்ன சார்? ஏங்க, ஒரு அவைத்தலைவர் வந்து எவ்வளவு விஷயங்கள் இருக்கும், அந்த விஷயங்களுக்கு வந்து போய் ஒரு ஒருங்கிணைப்பாளர், கட்சியின் ஒருங்கிணைப்பாளர், ஒரு ஒரு இணை ஒருங்கிணைப்பாளர், அவரை சந்திக்கிறதுல போய் என்னங்க போய் இதில் வந்து ஒரு மாறுபட்ட கருத்து சொல்லிங்க நீங்க? என்னமோ இது இது ரோட்டின், இது வந்து ரோட்டின். நீங்க வந்து ஒரு வழக்கமா வந்து நம்ம கட்சியில வந்து வழக்கமா யார் வேணாலும் வந்து கட்சியில போய் ஒரு ஒருங்கிணைப்பாளரை, இணை ஒருங்கிணைப்பாளரை, அமைப்பு செயலாளர்கள், அதே போன்று மற்ற பிரதிநிதிகள், மற்ற கட்சி, அதாவது மற்ற பொறுப்பில் உள்ளவர்கள் எல்லாரையும் பார்ப்பது வழக்கம். அது வழக்கமான ஒன்று தானே ஒழிய, அது ஊடகங்கள் தான் வந்து அவர்களுக்கு வந்து அது விஷயம் தேவைன்ற அடிப்படையில் அதை பெருசுபடுத்தியிருக்கு. அதனால் ஒன்றுமே இல்லை பயப்படுவதற்கு எல்லாம். அதனால் வந்து எல்லாம் வந்து ஒற்றுமை உணர்வோடு இன்றைக்கு வந்து பார்ட்டி இன்றைக்கு வந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதில் நீங்கள் நினைப்பது போல இல்லை. நகரம் வந்து திமுகவும் அதிமுக மறைமுக கூட்டணி இருக்கிறதா ஒரு கூட்டம். யார்? டிடிவி ஜனகாரன். ஒரு கூட்டத்தில் திமுகவும் அதிமுக மறைமுக கூட்டணி இருக்கிறதா தொடர்ச்சி அவர் சொல்கிறாரு. இவரை பொறுத்தவரில் வந்து லண்டனில் ஒரு ஹோட்டல் வாங்கின அந்த விஷயத்தில் வழக்கு வந்து திமுக வந்து போட்டது. ஆனால் அந்த வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு கருணாநிதி அவரிடத்தில் வந்து கெஞ்சியது யார்? அதன் அடிப்படையில் அன்றைக்கு அந்த வழக்கு திமுக ஆட்சியில் வாபஸ் பெறப்பட்டது. இது நாடு உணர்ந்திருக்குது. நாடு உணர்ந்து மட்டும் இல்லை, அம்மா உணர்ந்து தான் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது, பார்லிமெண்ட் பக்கமே போகக்கூடாது, தொலைஞ்சி போன்னு சொல்லி விரட்டி அடிக்கப்பட்டவர். எனவே அப்படி திமுகவோடு முழுமையான அளவுக்கு கட்டிப்பிடி வைத்தியத்திலிருந்து ஒட்டி உறவாடி எல்லாவித உறவுகளையும் வந்து வைத்து கொண்டு இப்படி முழுமையான அளவிற்கு நம்முடைய புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மா அடையாளம் காட்டியது எப்படி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அன்றைக்கு புரட்சி தலைவர் ஒரு தீய சக்தி என்பதை அடையாளம் காட்டினாரோ அந்த கொள்கையிலிருந்து எந்த விதமான மாறுபடும் இல்லை. அதான் ஒருங்கிணைப்பு சொல்லியிருக்காருல்ல, தேர்தல் வந்து இடைத்தேர்தல் அறிவிக்கிட்டோம், அறிவிச்சோன்னா அதுக்குரிய வந்து அந்த பணியெல்லாம் நிச்சயமா நாங்கள் மேற்கொள்வோம். நாங்கள் வந்து எப்போதுமே வந்து முழுமையான அளவுக்கு வந்து மக்களோடு இருப்பவர்கள். எனவே மக்களோடு இல்லாதவர்கள் தான் இந்த தேர்தல் அறிவிப்பு வந்தவொடனே அந்த வேலையை பார்ப்பாங்க. மக்களோடு இருப்பவர்களுக்கு வந்து இடைத்தேர்தலாக இருந்தாலும் சரி, அதே போல் வந்து உள்ளாட்சி தேர்தல் வந்தாலும் சரி, பாராளுமன்ற தேர்தல் வந்தாலும் சரி, எந்த தேர்தலும் வந்து எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. போதுமா, நாளைக்கு பார்த்துக்கலாம்.